சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி வாழைப்பழம் போண்டா செஞ்சு அது கூட இந்த இஞ்சி புளி சட்னி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க. இந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு போண்டா தாங்க பண்ண போகிறேன். பனானா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு பீஸெல்லாம் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஈஸாக அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், வாழைப்பழத்தை வந்து மிக்சியில் இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பெரிய கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன். அந்த வாழைப்பழ விழுதை வந்து அந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேங்க. இப்போ போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், இந்த போண்டா மாவுக்கு வந்து எதுவுமே சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. சிம்லேயே வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு வந்து அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். போண்டா பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து போண்டா வந்து ரெடி ஆகட்டுங்க. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு இஞ்சி புளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாருங்கள், புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். நல்லா ஆறிடுச்சு. அது கூடவே அரை ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான வாழைப்பழம் போண்டா இஞ்சி புளி சட்னி ரெடியாச்சு. பாருங்கள், இது ரெண்டும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டு இந்த இஞ்சி புளி சட்னி வந்து தாளிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த ரெசிபியை வந்து குக்கு வித் கோமாளில் வந்து இந்த இர்ஃபான் பிரதர் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.